ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம்னா, ஈசப்பாவோட ஷீடர்கள்ல யாக்கோபு பத்தி படிக்கலாம். ஓகேயா குட்டீஸ்? ஓகே. ஈசப்பா தனக்குன்னு 12 ஷீடர்களை தெரிந்து கொண்டாங்க. அதுல யாக்கோபுன்னு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, மற்றவன் அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. ஓகேயா குட்டீஸ்? ஓகே. செபதேயுவின் குமாரன் யாக்கோபு பத்தி பார்க்கலாமா? இந்த யாக்கோபுக்கு ஒரு பிரதர் உண்டு. அவரோட நேம் என்ன தெரியுமா? யோவான். இந்த யோவானையும் ஈசப்பா தன்னோட ஷீடனாக செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேயா குட்டீஸ்? ஓகே. இவங்க என்ன தொழில் பண்ணாங்க தெரியுமா? இவங்களோட தொழில் மீன் பிடிக்கிறது. நம்ம ஈசப்பா செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஷீடர் பற்றி படித்தோம்ல, அந்த பேதுருவும் இந்த யாக்கோபும் ஃப்ரெண்ட்ஸு தான். பேதுரு வல நிறைய மீன் பிடிச்சப்ப ஹெல்ப் பண்ண ஒரு படகு வந்ததில்ல, அது யாக்கோபோட படகு தான். ஈசப்பா இவங்களை பார்த்தப்போ யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா குட்டீஸ்? யாக்கோபும் யோவானும் கடல் ஓரமாக வலையை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈசப்பா கூப்பிட்ட உடனே அவங்க படகு அங்கே இருந்த அவங்களோட அப்பா எல்லாரையும் விட்டுட்டு ஈசப்பா கூடவே வந்துட்டாங்க. இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஈசப்பா என்ன நேம் வச்சாங்கன்னு தெரியுமா? யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஈசப்பா வச்ச பெயர்களோட மீனிங் இடிமுழக்கத்தின் மக்கள். ஓகேயா குட்டீஸ்? ஓகே. அதாவது சன் ஆஃப் தண்டர். ஓகே. இப்போ உங்களுக்கு யாக்கோபு பற்றின இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகேயா குட்டீஸ்? இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு ஷீடனை பற்றி பார்க்கலாம். ஓகேயா? இன்றைக்கி செஞ்ச கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே குட்டீஸ்? ஓகே. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை பை. காட் பிளெஸ் யூ ஆல்.